கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, பெயர் சொல்லக்கூட இவ்வளவு பெரிய பெரியவரே கூச்சப்படுகிறார் என்றால் அவருடைய மாண்பு மாட்சிமை எப்படிப்பட்டது என்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறையினர் அப்பேற்பட்ட பேரறிஞர்களை, தமிழே சுவாசமாக வாழ்ந்தவர்களை, தமிழுக்கு சுவாசம் கொடுக்கின்ற அளவுக்கு தகமை சார்ந்தவர்களை நாம் மறக்கக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த நிகழ்ச்சியிலே மகாவித்வான் திருச்சொற்புறம் பெருமதிப்பிற்குரிய மீனாட்சிந்திரன் பிள்ளைவாள் அவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் சொன்னதுனால மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சரித்திரம் தொடங்குகிறார் டாக்டர் ஐயர். இவருடைய பெற்றோர் இவருக்கு மீனாட்சி சுந்தரம் என்று பெயரிட்டார்கள், எழுதினார், ஒரு நட்சத்திர குறி போட்டார் கீழே அடிக்குறிப்பில். இந்த பெயரை எழுதுகிற பொழுது என் கை நடுங்குகிறது. அந்த பரம்பரையில் வந்ததுனால எப்படி பெயர் சொல்லு? தெரியுது அந்த பரம்பரை, இந்த நிகழ்ச்சி தெரிகிறது. இதுதான் இந்த நம்ம எல்லாரும், நான் என்னுடைய தலைமுறையிலிருந்து சேர்த்து இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, எவ்வளவோ புராணங்கள் இயற்றியிருக்கிறார், நீங்கள் சொன்னீங்க லட்சம் செய்யுட்கள் இயற்றியவர் என்று. அன்பர்கள் கேட்பதற்காக நாமாவளி எல்லோரும் பாடக்கூடிய அளவுக்கு நாமாவளியும் எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்த அதுதான் அந்த இறங்கி வரக்கூடிய அவருடைய இதயம் ரொம்ப சிலிர்க்க வைக்கிறது. பரமசயோக விநாயக ஆதி அவருடைய பாட்டு ஒன்று அன்பர்கள் பாடிக்கொண்டு போவதற்காக கேட்டிருக்கிறார்கள். இப்போ ரமண மகர்ஷி அருளி செய்தார் பாருங்க, பிச்சை எடுத்து கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் அதை பாடிக்கிட்டு எடுத்துகிட்டு வரலான்ட்டு அவர் எழுதி கொடுத்தார். அப்புறம் தான் அக்ஷரமண மாலை. அது மாதிரி இவர் வீதி பஜனைக்கு கேட்டிருக்கிறார்கள். பரமசயோக விநாயக ஆதி படிக்காசு திருப்பெயர் சுயஞ்சோதி சரவண பவசுரலோக உதாரா தற்பரஞான வினோத குமாரா அரு உருவாகிய போதா திருவா வடுதுரை மேவிய சத்குருநாதா. ஐயா ஒரு தகவல் சொன்னார். இப்போ இதுக்கு தொடர்ச்சி, அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி கிடைக்கல. முந்தைய பாட்டு கூட அது மாதிரி தான் பார்த்தோம். இன்னும் இந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நம்ம சிறப்பாக ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகமே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. அதாவது பகுதிகள் தொலைந்துவிட்ட பாடல்கள் இன்றைக்கு மறந்தே தமிழ் சமுதாயமே மறந்துவிட்ட ஒப்பற்ற தமிழ் பாடல்கள், இவற்றை உங்கள் முன் கொண்டு வருவதற்கு பெரிய ஒரு மேடை அமைத்து கொடுத்திருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சிக்கு நாம் அனைவரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நேயர்கள் எல்லாம் நம்முடைய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, இந்த எந்த திருவாவடுதுறையில் பாடியிருக்கிறார் ஐயா? ஆமாம், அங்கே அக்ரஹாரத்தில் பஜனை நடக்கிற வழக்கம் வாரந்தோறும். அங்கே இருக்கிற அன்பர்களெல்லாம் பிள்ளைவாளை வந்து கேட்டார்கள், எங்களுக்கு பஜனை பாடுவதற்கு நல்ல தமிழ் பாட்டுகள் இல்லை, செய்து கொடுக்க வேண்டும். செய்து தருகிறேன். உடனே செய்து கொடுத்தார். அவருக்கு உடனே தானே, உடனே அவருக்கு அது
ஏடு எழுத்தாணி வேணும் கொஞ்சம் மூடு வரணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்யா குளிக்க நடந்து போகும்பொழுது அவர் சொல்வாராம் மாணவர்கள் அப்படியே மூணு நாலு வேற வேற விதமான செய்யுட்களை சொல்லிக்கிட்டே வருவாராம் அவங்க எழுதிப்பாங்கன்றாங்களே. அது மட்டும் இல்லை, திரு அம்பாள் பற்றி நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். அம்பாள் புராணத்தை வண்டியில் உட்கார்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார், மாட்டு வண்டியில் ஐயர்கள் கூட போகிறார்கள் அதில் எழுதுகிறார். மாட்டு வண்டியில் போகிற பொழுதே ஏடு எழுத்தாணி பயன்படுத்தி எழுதுகிறார்கள். அம்பர் புராணம் படிப்பாட்டு புராணம் எல்லாம் எழுதியிருக்காரா? நிறைய புராணங்கள், அம்பல் புராணம், திரு நாகைக்காரோண புராணம், அவர் எழுதினதுல மிகச்சிறப்பானதுன்னு சொல்லுவார்கள். ரொம்ப இலக்கிய நயம் வாய்ந்த புராணம் திருக்குடந்தை புராணம், அதுக்கப்புறம் கோயிலூர் புராணம், திருப்பெருந்துறை புராணம், மாயூர புராணம், அப்படி பல புராணங்களை படிச்சிருக்கிறார். அது பாடல்களாக இருக்கா? எல்லா பாடல்களும் நிறைய அச்சாகி இருக்கின்றன, ஆனால் ரீப்ரிண்ட்டும் அல்ல, திரும்ப அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர். இந்த நாமாவளி வந்து யமன் கல்யாணி ராகத்தில் நம்முடைய அன்பு குழந்தை கீர்த்தனா பாட இப்பொழுது கேட்போம். ஐயா அடுத்து இன்னொரு பாடல் பார்க்கலாம், தனிச்செய்யுள்ளிருந்து இன்னொன்று பார்க்கலாம். ஏலவார் குழல் இறைவி பாகனை. அது தனிச்செய்யுள் அல்ல, அது பாலையூர் அந்தாதி. அது அப்படியா? சரி சரி சரி. ஏலவார் குழல் இறைவி பாகனை, காலகாலனை கால கண்டனை, பாலவாழ் விழி பாலையூரனை, ஏல ஏத்துவோர்க்கு இல்லை துன்பமே. அது என்ன ஐயா ஏல ஏத்துவோர்க்கு? ஏத்தினால் போதும் வாழி பாலையூர் வைகும் எம்பிரான், சூழி யானைத்தோல் போர்த்த சுந்தரன், வீழிவாய் உமைபங்கன் மென்கடல், ஆழி நல்லது இன்பஞ்சாருமே. அவனுடைய திருவடிகளை வணங்காமல் அதில் ஆழ்ந்து போகாமல் இருந்தால் இன்பம் வருமா? இன்பம் வருமா? இந்த அருமையான ஒரு கேள்வியோடு இந்த பாடல் முடிகிறது. இந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கேன். ஆனால் இந்த புரோக பாரமா அந்த மெட்டில் தான் அமைஞ்ச அமைப்பு வருகிறது. ஆமாம், பகுதாரி ராகத்தில் பாடியிருக்கீங்க. ஆமாம், பகுதாரி. நல்ல மெட்டை பெரியவங்க கொடுத்தாங்கன்னா அது பின்பற்றி பாடுவது இயல்பு தானே. சொற்கள் அந்த மாதிரி அமைந்தால் அதில் அமைப்பது
துண்டு தொட்டு வருகிற வழக்கம் வழக்கம். இது பந்தவராளியில் ஒரே மாதிரி அமைப்பில் எத்தனை பாட்டு இருக்கு, கண்ணகான ராம பஜனை இல்லையா, அதே மாதிரி சிவசிவன ராதா குஞ்சித பாதத்தை தாரும், எத்தனை பாட்டு இருக்கு, ஒரே மாதிரியாக தான் இருக்கு. இப்போ நீங்கள் இரண்டு பேரும் தமிழில் பேசிக்கொள்கிறீர்கள் என்பது மட்டும்தான் எனக்கு புரிகிறது. ஆனால் நீங்கள் இந்த பகுதாரி ராகம் என்னவென்று காண்பித்தீர்களானா, கமபத நி பம கமக சகமக சபாதனி சார சகமபத நி சனி பமக ச ரீவர்ஜம் ரிஷபம் கிடையாது. அதே போல வரும்போது இறங்கும் போது அவரோகணத்தில் தெய்வதம் கிடையாது. ஸோ பாடும்போது கொஞ்சம் ரொம்ப பார்த்து பாடணும். ச கம கம பத நி ப கம பத நி ச நி ப, ஏன்னா இறங்கும் போது தெய்வதம் கிடையாது கிடையாது. ஆனால் ரொம்ப அழகான ராகம். நம்ம பிரத்யேகமாக கேட்டோம், இப்போ எல்லோரும் சேர்ந்து பக்கவாத்தியத்தோடு டாக்டர் இந்த பாட்டை பாடியிருப்பதை கேட்போமா?
உங்கள் அனுமதியோடு சட்டுன்னு நுழையலாமா? சொல்லுங்கள். பிள்ளைவாள் எழுதியிருக்கின்ற பிள்ளை தமிழுக்குள் நுழைவோமா? போங்க. கொஞ்சம் இருங்க ரமணன். ஆ, இப்போ பிள்ளை தமிழ்னு முன்னாடி கூட கேட்டிருக்கோம், இப்போ பிள்ளை தமிழ்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் பிள்ளை தமிழ் எழுதியிருக்காங்க? கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குங்க. இன்றைக்கி வழக்கத்தில் அச்சில் உள்ள பிள்ளை தமிழ் மாத்திரம் ஒரு 200 சொல்லலாம். 200? ஆமாம், 200 பிள்ளை தமிழ் இருக்கலாம். அதில் பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்கறது அம்பாளப்பத்தின பிள்ளைத்தமிழ் அதிகம், அடுத்து முருகனை பற்றின பிள்ளைத்தமிழ் ரெண்டு தான் அதிகமாக இருக்கும். திருமால் பிள்ளைத்தமிழ் இருக்கிறது, அனுமார் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார் நம்ம அருணாச்சல கவி. அது அனுமந்த மங்கலம்னு ஒரு ஊர் திருக்கடையூர் பக்கத்தில் இருக்குது, கரைக்கால் வழியில் போய் பார்க்கலாம். அந்த அனுமந்த மங்கலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயரை பாடிட்டு இருக்கிறார். அரமணி திரிநேத்த வீர அனுமந்தனுடன் அம்புலி ஆடவாவே அப்படின்னு பாடி வச்சிருக்கிறார். அது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்குது. அப்போ நிறைய பேர் பாடியிருக்காளா? நிறைய பேர். முகமது நபி பிள்ளைத்தமிழ் இருக்கிறது, பாத்திமா நாயகி பிள்ளைத்தமிழ் இருக்கிறது, இயேசு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். எல்லாம் அண்மைக்காரத்தில். அப்போ யாரை பற்றி வேணாலும் அவங்க சின்ன அரசர்களை பற்றி பாடலாம், பிரபுக்களை பற்றி பாடலாம், அரசியல்காரர்களை பற்றி பாடலாம், ஆண்டவனை பற்றி பாடலாம், சிவபெருமானை பற்றி பாடக்கூடாது. ஓ, ஏன்னா அவருக்கு பிறவி கிடையாது. அவர் பிறந்த கதையும் கேட்டிலாம், பிறந்து வளர்ந்த கதையும் கேட்டிலும், அதனால் அவருக்கு பிள்ளைத்தமிழ் பாடுவது இல்லை, பாடக்கூடாது. அப்போ பிள்ளைவாளுக்கு பிள்ளைத்தமிழ் பாடலாம்? பாடணும். நீங்கள் தான் பாடணும், வேறு யாராலும் முடியாது. சொல்லுங்கள் ரமணன். திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி பிள்ளைத்தமிழ், அதில் ஒரு பாடல். அதில் இந்த பிள்ளைத்தமிழ் பிள்ளைவர்களுடைய வயது 17. ஒரு பெரியவர் வந்து சந்திக்கிறார், பெருந்தமிழ் புலவர். தம்பி, தமிழ் படித்தவர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், வந்து உங்களை பற்றி சொல்லுகிறார்கள், நீங்கள் படித்த பாட்டு ஒன்று சொல்லுங்க. அப்போ பொன்னே வருக மூவுலகம் பூத்தாய் வருக பாட்டு சொன்னார். கேட்டு அப்படியே அனுபவித்து மெய் மறந்த மனிதர், இது எந்த பேரையும் இங்கே பாடினதுன்னு கேட்டார். இது அடியன் பாடியது. அசந்து போயிட்டார். இந்த சிறு வயதில் இப்படி விடுறீங்க ஆனமா? பொன்னே வருக மூவுலகும் பூத்தாய் வருக, நாயேனை புறந்தாய் வருக, வழுதியர்கோன் புதல்வி வருக, முதற்கிளைய மின்னே முகிர் சார் முகிர்க்கு இளைய மின்னே வருக, பெருமாளுக்கு ஆமாம் மெய்ஞான விளக்கே வருக, மறை நான்கின் விரிவே வருக, பேரின்ப விளைவே வருக, மிகுங் கருணை அன்னே வருக, அடாடா அக நெகுவார்க்கு அணியே வரு, அக நெகுவார்க்கு அணியே வருகின்றவர்களுக்கு அலர் மடவார்க்கு அரசே வருக. அலர் மடவார்ங்கிறது செந்தாமரை வெண்தாமரையில் இருக்கிற லட்சுமி சரஸ்வதி ரெண்டு பேர். உரைப்பரும் சீரம்மே வருக, அழற்கரத்து மன்னீர் உடலம் பகிர்ந்த இளமயிலே வருக, வருகவே
மத மாதங்க வனத்து மடமானே வருக வருக. திருவானிக்கா வந்து அகிலாண்ட நாயகியனுடைய உறைவிடம். அது மத மாதங்க வனம். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாதங்கம்னா யானை, மதம்னா மதமுடைய மத யானை, அதனுடைய பேரை உடையது ஆனைக்கா. மத மாதங்க வனத்து மடம். 17 வயது பிள்ளையா இருந்தபோது பிள்ளைவாள் பாடிய இந்த பாடல் லதாங்கி ராகத்துல அமைந்திருக்கிறது. இந்த கல்யாணி தெய்வதம் வந்து பெரிய தெய்வதம், சதுஸ்ருதி தெய்வதம் சொல்லுவா. அதுல சின்ன தெய்வதம் சுத்த தெய்வதம் வச்சா லதாங்கி வரும். எல்லா சுரங்களும் உண்டு. சரி க ம ப த நி ஸ கல்யாணியில ப த நி ஸ னு வரும். இது ப த நி ஸ சனி ரவ மகரி ச த ர த ந ந ந ர ஹ ந ந ந ந ந ந ர ந ப த நி ரவ ம க ம த உப ம ரி க ரே க ம ப த உப ம க ரி ம க ரி ச த நே ரே நே த உப ம ப த நி ச. அழகு அழகு அழகு. இந்த பாடலை திரு சொர்ணரேதஸ் அவர்கள் பாடி பாடியிருக்கிறார்கள். அதை கேட்போமா? பொன்னே வருக மூவுலகும் பூத்தாய் வருக புல்நேவருக மூவுலகும் பூத்தாய் வருக நாயேனை புரந்தாய் வருக நாயேனை புரந்தாய் வருக வழுதியற்கோன் புதல்வி வருக வழுதியற்கோன் புதல்வி வருக முகிற்கிளைய மூகிற்கிளைய மில்லே வருக மின்னே வருக மெய்ஞான விளக்கே வருக மெய்ஞான விளக்கே வருக மறை நாகின் விரிவே வருக மறை அணியாய் வருக அகநெகுவார்க்கு அணியாய் வருக அலர்மதவார்க்கரசே வருக உரைப்பரு ஜீரம் மே வருக அடல் கரத்து மண்ணே பகிர்ந்த இளமையிலே வருக வருகவே அழல் கரத்து மண்ணேருடலும் பகிர்ந்த இளமையிலே வருக வருகவே மத மாதங்கவனத்து மத மாதங்கவனத்து மடமானே வருக வருகவே தமிழ் உலகில் பேரடி எடுத்து வைத்த
பிள்ளைவாள் பாதத்தை நாம் இன்னும் பற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் ஓய்வடைவோம். மேலும் அவரை நாம் தரிசிப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். Oh,